கம் டு வில்லேஜ் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயப்பன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்மருக்கு முக்கியமான ரெண்டே ரெண்டு அம்சத்தை பற்றி நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அது என்னென்னா, ஒன்று வந்து பார்த்தோன்னா சேஃப்டி பர்பஸ்க்காகவும், இன்னொன்று வந்து மைலேஜ் பர்பஸ்க்காகவும். சேஃப்டின்றது நம்ம இந்த கொரோனா காலத்தில் உயிர் ரொம்ப எவ்வளோ முக்கியன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இந்த கொரோனா காலத்தில் டீசல் விலை எவ்வளோ போயிருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 45 ஹெச்பி இருக்கக்கூடிய டிராக்டர். இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டூ வீல் டிரைவ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவுங்க. ஃபோர் வீல் டிரைவில் நம்ம ரொட்டேவேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், டூ வீல் டிரைவில் நம்ம கேஜி வீல் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸு, இதனால் வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து நம்ம ஃபியூலை சேவ் பண்ண போகிறோம், இதுலேருந்து எப்படி வந்து பார்த்தோன்னா ஃபார்மருக்கு சேஃப்டியாக இருக்கிறதுக்கான வழிகளை நம்ம சொல்லித்தர போகிறோன்றதை நம்ம ஒவ்வொன்றும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது. ஃபோர் வீல் டிரைவில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரொட்டேவேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரொட்டேவேட்டர் வந்து பார்த்தோன்னா வித்தின் டூ மினிட்ஸில் நம்ம ஈஸியாக கழட்டுறதுக்கோ இல்லை மாட்டுறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபார்மருக்கு டைம் சேவிங்காக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டூ வீல் டிரைவில் நம்ம கேஜ் வீல் யூஸ் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். கேஜ் வீல் நம்ம வந்து அதை மாட்டுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஜாக்கி வேணும், அதுக்கப்புறம் அதை மாட்டுறதுக்கு நமக்கு நிறையா நேரமும் வந்து தேவைப்படும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேரங்கிறது ரொம்பவே அதிகமாக எடுத்துக்கும். நம்ம கீழே இறங்கி அதை கழட்டி மாட்டுறதுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையை சுற்றிடும். நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபோர் வீல் டிரைவில் ரொட்டேட்டர் யூஸ் பண்ணுறதால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம ரோடு மேலே போகிறதோ இல்லை வந்து ஒரு வரப்பு இன்னொரு வரப்பு போகிறதோ இல்லை ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியா போகிறதுக்கு இந்த ரொட்டேட்டர் மூலமாக போகிறதால நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் எங்கள் டூ வீல் டிரைவ்னு பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா கேஜ் வீலை கழட்டி மாட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து தார் ரோட்டில் வந்து இந்த கேஜ் வீலை போட்டு அப்படியே யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கூட ஃபைல் பண்ணுவாங்க. கேஜ் வீலை கழட்டி மாட்டும்போது நிறைய விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேன் பவரும் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபீல்டில் ரொம்ப ஹெவியான மாட்டில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ரொட்டேட்டர் ப்ளஸ் ஃபோர் வீல் டிரைவோட நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு சேத்துல வந்து மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இது வந்து பார்த்தோன்னா அப்படியே மாட்டினாலும் நம்ம ஃப்ரண்ட் வீல் கிரிப் இருக்கிறதால, ஃபோர் வீல் கிரிப் இருக்கிறதால நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம். இதுவே நீங்கள் டூ வீல் டிரைவ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கேஜ் வீல் போட்டாலோ இல்லை ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணாலோ வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் வந்து மாட்டிக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டிராக்டரோட உதவி வந்து நமக்கு அடிக்கடி தேவைப்படும். எல்லா சமயத்திலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர்காரங்க இழுக்க வருவாங்களா அப்படிங்கிறது ரொம்பவே சந்தேகம். இப்போ நம்ம வந்து டைரெக்டாக ஃபீல்ட்லேயே வந்து பார்த்தோன்னா கேஜி வீலை பற்றியும் ரொட்டேட்டர் ரெண்டுமே வச்சு வந்து நம்ம ஓட்டி பார்த்தோம். அதாவது 24 சென்ட்டை எடுத்து அதை வந்து பார்த்தோன்னா 12 சென்ட் வந்து ஃபோர் வீல் டிரைவுக்கும், மீதி இருக்கிற 12 சென்ட் வந்து பார்த்தோன்னா அந்த டூ வீல் டிரைவ் கேஜி வீலுக்கும் வந்து பார்த்தோன்னா பிரித்து தனித்தனியாக நம்ம ஓட்டி பார்த்ததில்ல. டூ வீல் டிரைவை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் ட்ராப் ஆகிறது இல்லை, ஆர்பிஎம் வந்து வேரி ஆகிறதும் கிடையாது. அது மட்டும் இல்லை, அடிக்கடி ஸ்டக் ஆகிறதும் கிடையாது. பட் இதுவே டூ வீல் டிரைவ் நம்ம எடுத்துக்கிட்டு கேஜ் வீலோ இல்லை வந்து நம்ம ரொட்டவேட்டரோ பயன்படுத்தும் போது அடிக்கடி ஆர்பிஎம் ட்ராப் ஆகுது, ஆர்பிஎம் வந்து வேரி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி சேர்த்துலேயும் சிக்கிக்குது. இப்போது ரொட்டவேட்டர் மற்றும் கேஜ் வீல் பயன்படுத்துறதுனால மண் எந்த அளவுக்கு வந்து மாற்றம் அடையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொட்டவேட்டர் பயன்படுத்தும் போது மண்ணை வந்து நல்லா பொல பொல, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழ குளம் ஆக்கிடும். ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம செடி வைக்கிறோம் அப்படின்னா அதோட வேருக்கு தேவையான காற்றோட்டம் வந்து நல்லாவே கிடைக்கும். ஏன்னா மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காற்றோட்டம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது இந்த ரொட்டவேட்டர் பயன்படுத்தும் போது. அதுவே நம்ம கேஜ் வீலை பயன்படுத்தும் போது மண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இறுக்கமாயிடுது, அதாவது காம்பாக்ட் ஆகிடுது. அப்படி இருக்கப்போ நம்ம வேர்களுக்கு தேவையான காற்றோட்டம்ங்கிறது கிடைக்கவே கிடைக்காதுங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ டூ வீல் டிரைவுக்கு நம்ம ரொட்டவேட்டர் போட முடியாதா அப்படின்னு கேட்கலாம். தாராளமாக போடலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா சேத்துல மாட்டிக்கும். இதனால நமக்கு நேரமும் பணமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவாகும். இப்போ இந்த டூ வீலர் டிரைவுக்கும் ஃபோர் வீல் டிரைவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்டிங் ஆகிறது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ
மோஸ்ட்லி வந்து டூ வீலர் டிரைவரோட ஃபோர் வீலர் டிரைவர் வந்து லிஃப்டிங் ஆகாது, ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்கும். இன்னொன்று இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம டூ வீல் டிரைவில் கேஜ் வீல் போட்டு அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா ஃபோர் வீல் டிரைவில் நம்ம ரொட்டேவேட்டர் போட்டிருக்கோம். இப்போ லிஃப்டிங் ஆகும்போது சப்போஸ் ஃபோர் வீல் டிரைவே நமக்கு லிஃப்டிங் ஆனாலும் பின்னாடி ரொட்டேவேட்டர் இருக்கிறதால உங்களுக்கு லிஃப்டிங் ஆகிறது ரொம்பவே ஈஸியாக தடுக்கப்படுது. இதனால் வந்து பார்த்தோன்னா ஃபார்மருக்கு சேஃப்டி வந்து ரொம்ப அதிகமாக இதில் இருக்குது. ஆனால் அதே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டூ வீல் டிரைவில் லிஃப்டிங் அதிகமாக ஆகும்போது நமக்கு வந்து இது பின்னாடி வந்து பார்த்தோன்னா தலையாக கவுள்றதுக்கும் இல்லை வந்து பார்த்தோன்னா அப்செட் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இந்தமாரி டைமில் லிஃப்டிங் ஆகும்போது ஃபார்மருக்கு கொஞ்சம் கூடமே சேஃப்டி கிடையாது. இப்போது நம்ம ஃபோர் வீல் டிரைவில் ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட், அதாவது ஒரே மாதிரியாக இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் கன்செப்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ சேத்துல சிக்குது அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஃபோர் வீல் கிரிப் இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிஎம் ட்ராப் ஆக வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. இதனால் லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் வீல் டிரைவில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படி நீங்கள் இந்த பக்கம் டூ வீல் டிரைவ் வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் வந்து கான்ஸ்டண்டாக இருக்காது, ஒவ்வொரு தடவை வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா டிராக்டரோட லைஃப் டைமும் குறையும், டிராக்டருக்கு தேவையான ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். நம்ம வந்து ரொட்டேட்டர் வச்சு நிலத்தை விழும்போது பார்த்தோன்னா கூடவே வந்து பார்த்தோன்னா லெவலிங் பண்ணிகிட்டே வந்துடும், ஏன்னா வந்து இதில் லெவலிங் போர்டு இருக்குது. ஆனால் நம்ம கேஜியில் வச்சு நிலத்தை விழும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் மேடு மல்லமாக இருக்கும். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் வந்து பார்த்தோன்னா இன்னொரு டிராக்டரோ இல்லாத மாடோ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சரி செய்ய வேண்டியதாக இருக்கும். இதனால் வந்து பார்த்தோன்னா ஃபார்மருக்கு அதிகப்படியான டைமோ அதிகப்படியான ஃபியூலோ வந்து கேஜ் வீல் மூலயமா செலவாகுது. என்னடா ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டரை பற்றி எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறீங்க, அப்போ இதோடைய ஃபியூல் கன்செப்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோன்னா அதுதான் இங்கே இல்லை. இப்போ நம்ம ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் யூஸ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் ஓட்டும் போது ரொம்பவே சேஃப்டி அதிகமாக கிடைக்குது, ஃபியூல் கன்செப்ஷனுங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது, டேர்னிங் ரேடியஸும் ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டரில் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டரை கொண்டு போகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கடைசியாக ஃப்ரண்ட் லிஃப்டிங்கிறது ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டரில் ஆகிறதே கிடையாது. இன்றைக்கி நம்ம எங்கேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா தலைக்காவேரி கால்வன்றும் தருமபுரி மாவட்டத்திலிருந்தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடம் பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எழில்மிகு அழகோடு இருக்குது, சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மலையாகவே இருக்குது, இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா விவசாயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து வீடியோ எடுக்கிறது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. இதுக்கப்புறமா வரக்கூடிய வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கமெண்ட் அடிப்படையில் இன்னும் நிறைய வீடியோ எடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். டூ வீல் டிரைவ் டிராக்டர் வச்சுருக்கவங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் வச்சுருக்கவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிராக்டர் வாங்குகிற ஆர்வத்தில் இருக்க நிறைய பேர் இருப்பீங்க, அவங்க எல்லாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.